வக்ரந்த மகா காய சூரிய கோடீ சமர்பிரப நிர்விக் நம் குருமே தேவ சர்வகாத்யேஷ சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோ கரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பயிற்சியும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருந்துருக்கு குரு பயிற்சி எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராவு கேது பயிற்சி எடுத்துக்கலாம் அடுத்தது சனி பயிற்சி எடுத்துக்கலாம் அதே போன்று மாதாந்திரமாக மாதாந்திரமாகக்கூடிய இந்த சூரியனை வைத்து மாத பலன்கள் நம்ம எடுத்துக்கலாம் இது போன்ற கிரகங்களுடைய பயிற்சிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் அதிகம் நிறையா பேர் கேட்கறது உண்டு அப்போ ஏன் செவ்வா பயிற்சி சுக்கர பயிற்சி எடுத்துக்கிறது கிடையாதுன்னு நிச்சயமாக அதையும் எடுத்துப்போம் தனிப்பட்ட ஜாதகங்கள் வரும்பொழுதும் அதே சமயத்தில் மாதாந்திர பலன்கள் நம்ம சொல்லும் பொழுது அந்த பயிற்சியை நம்ம முக்கியத்துவமாக எடுத்துக்கிறோம் சரி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேன்னா ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டவர் இப்போ எப்படி மாறி இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா அதாவது நம்ம லைஃப்பில் வந்து தடங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது தான் நம்ம சொல்லுவோம் இந்த தடங்களையும் கொடுக்குறார் திடீர்னு அள்ளியும் கொடுக்குறார் இந்த அள்ளி கொடுத்து பிரச்சனையும் கொடுக்குறார் அதே சமயத்தில் ஒன்றும் கொடுக்காம பிரச்சனைகளும் கொடுக்குறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் ரொம்ப அழகா கிறிஸ்பா உங்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரிஷபத்திலேருந்து மேஷராசிக்கு ராகு அதே மாதிரி விர்ச்சிகத்திலிருந்து கேதுவாகப்பட்டவர் துளாராசிக்கு மாறியிருக்கார் இவங்க மட்டும் பார்த்துட்டான்னா அதாவது முன்னோக்கி நகராமல் பின்னோக்கி நகரக்கூடிய சாயா கிரகங்கள் அப்படின்னு பேர் கிரகங்களா இல்லை சாயா நிழல்கள் தான் அப்படி நிழல்கள் நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா இப்போ திடீர்னு பேசின்னு இருக்கும்போது ஒரு புளியோடைய நிழல் போச்சுன்னு வைங்க என்னத்தை கொடுக்கணுன்னா நமக்கு பயத்தை கொடுக்கும் நிழலை வச்சு நிறைய பேய் படமே வந்திருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதை பார்த்துருக்கோம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அதை மனசு தாக்கங்கள் இருப்போம் அந்த நிழலுக்கு உணர்வுகளை தரக்கூடிய அற்புதமான தன்மைகள் அதில் இருக்கு பயம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ இந்த ராகு கேது பயிற்சி மேஷராசிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மேஷராசி மேஷராசி என்பவர்களுக்கு ராகு ஆகப்பட்டவர் இப்ப வரங்காட்டி ரொம்ப கவனம் என்பது தேவை என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே யதார்த்தமான கோபங்கள் இருக்கும்போது இன்னும் அதீதமான கோபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்துல பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ராகு இருக்கும்போது தோல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை ராகு வந்து உங்கள் ஜென்மராசியில் இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயம் ஒரு அஞ்சு பேர் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீ எனக்கு என்ன மட்டும் கேட்கலையே என்னை மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கலையே இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக பொழுது அது மற்றவங்க மத்தியில ஏன் வா ரொம்ப ரியாக்ட் பண்ணுறாலே அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் பாஸ்ட்டில் நடந்த விஷயம் அதாவது பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையே ரொம்ப சிந்திக்கிறது பிரசன்ட்ல நடக்கிற விஷயம் எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசிக்கிறது இந்த மூன்று விஷயத்துலேயும் கவனமெண்ட் தேவை எல்லாம் தான் செய்யும் எல்லாம் மாதிரி கவலைப்படாத ஜெயிப்பை இப்படி எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லியிருப்பீர் இதவே நீங்கள் உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க சக்ஸஸாக இருக்கும் கவலைப்படாதீங்க ஆனால் ராகு லக்னத்தில் இருக்கும்போது வேகங்கள் அதிகரிக்கும் அந்த வேலை வேகத்தை நியாயமான வேகமாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி என்பர்கள் இந்த ராகுக்கேது பயிற்சியில் ராகுவுக்கு துர்கை அம்பால வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் ராகுகால வழிபாடு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி என்பர்களே இப்போ இந்த ராவு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்துல வரக்கூடிய கேது ருணா ரோக பாவம்னு சொல்லுவாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடனுக்காக கடன் வாங்குறதாலவே தவிர்த்துக்கிறது நல்லது நீங்கள் நினச்ச காரியம் ஒருத்தரை சந்திக்கிறது ஒரு விஷயத்த மனசில் நினைச்சனா டக்குன்னு அந்த காரியம் அப்படியே நடக்கும் என்னடா அது ஆச்சரியமாக இருக்குன்னு நீங்களும் நினப்பில்லை அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு டாக்டர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறார் இதை நீங்கள் செய்யாதீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதை அப்படியே கடைபிடிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை உத்தியோகங்கள்லாம் பண்ணிக்கிறது மிகப்பெரிய வள பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மல்டிபிள் பிஸ்னஸ் மல்டிபிள் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஃப்ரீலான்ஸெல்லாம் எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரங்கள் உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த அந்த ராகுவுடைய தாக்கம் அதாவது இந்த கோபங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சில யதார்த்த தடங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணங்காட்டி இது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது நீங்கள் நினச்சி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே அது உருவாக்கிப்பீங்க ரிஷபராசி முந்தி முந்தியிருந்த பிரச்சனையோட கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை இந்த ராகு கேது பயிற்சியில் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்காங்க கேதுவுக்கு உண்டான அதிதேவதா பிரதிதேதா பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி நண்பர்களே மிதுனத்துக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ராகு ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடத்துல நண்பர் ரொம்ப முக்கியமான நண்பர் யாராவது அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள்னா ரொம்ப உங்களுக்கு அதை பற்றி கவலைகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாசமா இருக்கிறது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக பார்த்தோம் நிறையா பார்த்துருக்கேன் ரோட்டில் போகும்போது அவள் பாட்டுக்கு பெரியவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பா குழந்தை பாட்டுக்கு விளையாண்டுருப்பா வண்டி போயிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் மிதுனராசி என்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும் குழந்தைகள் யாராவது நம்பி ஒப்படைக்கிறது விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எதார்த்தமாக ஓடுறது அப்படி இல்லாமல் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கா சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொன்னால் ஆமாம் நம்ம ராசிக்கு தான் இப்படி வந்திருக்கு பிரச்சனைகள்லாம் வருது அதை அப்படியே காமா தீத்துருவோம் அப்படின்னு விட்டுக்கோங்க பெரிய விஷயத்தை சாதாரணமாகவும் சாதாரணமான விஷயத்தை ஒன்றும் இல்லாததாகவும் எடுத்துக்கோங்க மிதுனராசி என்பர்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவாங்க அது உங்களுக்கு உண்டான கோபத்தை தூண்டுறதுக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுக்கோங்க மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ராவுகேது பயிற்சி சாதகமாக இருக்கும் இருப்பினும் கவனம் என்பது தேவை இந்த ராவுகேது பயிற்சியில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அதே சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு கடகராசி அன்பர்களே நிறையா விஷயங்கள் பார்த்துட்டேன்னா சில நேரம் இந்த இடத்துக்கெல்லாம் பணம் போட்டு ஏமாறுவா பார்த்துருப்பா அதே மாதிரி பணத்தை இங்கே வச்சேன் சார் எங்கே போச்சுன்னு தெரியல ஜோப்பில் தான் வச்சேன் திடீர்னு காணாமல் போயிடுது எங்கேயோ அந்த சிப்பு வச்சேன் கா இந்த மாதிரி காணாமல் போயிடுது காணாமல் போயிடுதுன்னு ஒரு ஒன்றரை வருஷம் நிறையா விஷயத்த சொல்லுவேன் ஏன்னா ஒரு விஷயத்தில் மறதி அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு தடவை நான் வெளிநாடு போகும்போது ஒருத்தர் சொன்னார் இந்த பாஸ்போர்ட் எடுத்து கரெக்டாக இந்த இமிக்ரேஷனுக்கும் அந்த போர்டிங் பாஸ்க்கும் வாங்கும்போது நான் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் சார் ஒரு நிமிஷம் ஃபோன் எடுத்துங்கன்னார் ஏன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கையில் வச்சுருக்கிறது ரொம்ப வேலிட்டான ஒரு பாஸ்போர்ட் போர்டிங் பாஸ் ஒரு வேளை நீங்கள் தப்பு பண்ணாலும் அவா தப்பு பண்ணிணாலும் உங்களால் வெளிநாடு போக முடியாது அதனால் இந்த நிமிஷத்தில் உங்கள் லக்கேஜு எல்லாமே அதில் கவனம் செலுத்துங்க எப்பேற்பட்ட முக்கியமான காரியமாக இருந்தாலும் அதை விட்டுருங்கன்னு நான் அன்னையிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டேன் உண்மை ரைட் இனிமேல் இந்த மாதிரி முக்கியமான விஷயம் போது நம்ம ஃபோன் பேசக்கூடாது எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒன்றரை வருஷம் உங்களுடைய காரியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணினா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே அக்கறை எடுத்துக்கணும் இடத்த விற்கிறது ரொம்ப ஈஸி வாங்கிறது கஷ்டம் அதனால் விற்கணும் விற்கணும் விற்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பேசாதீங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவா பண்ணலாம் இல்லாதவா இடத்த விற்கிறத பற்றி யோசிக்காதீங்க ஆக கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேள் அப்படின்னு சொன்னால் துர்கை வழிபாடு மகாலட்சுமி வழிபாடும் பிள்ளையார் வழிபாடும் வெற்றியை தரக்கூடிய வழிபாடு சிம்மராசி நேர்களை மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நீங்கள் எப்போவுமே சில பேர்த்துக்கு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய அண்ணன் எனக்கு ரொம்ப கரெக்டாக பண்ணுவார் ஆனால் தம்பி சரியில் வா அக்கா அண்ணாப்படுவா தங்கச்சி சரியில் ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இளைய சகோதர சகோதரிக்கு சின்ன சில விஷயங்கள்னால முரண்பட்டாலும் யாராவா ரொன்னு இவா இப்படியோ அவந்தமாக அவா அந்த மாதிரி அன்பும் ஆதரவும் போயிடுது நல்ல பலன்களை கொடுக்கும் நம்ம ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது பிறருக்கு கொண்டாட்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராவது ஏதாவது சொல்கிறான்னு சொல்லிட்டு அது சகோதர சகோதரிகள்கிட்ட சண்டை போடுறத விஷயத்தை தம்மி பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பயிற்சி பயிற்சி உங்களுக்கு சில இடமாற்றங்கள் அதே மாதிரி பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டில் இருக்கவா திருப்பி நம்ம ஊருக்கு நம்ம ஊரில் இருக்கிறவா வேற நாட்டுக்கு பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது சில நேரத்தில் ஆரோக்கியத்தில் சில சில உபாதைகள் இருக்கும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதுல ஆரோக்கியத்தை பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில விஷயம் மற்றவா பேசுறதை பார்த்தோன்னா கணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த கேது பயிற்சி பார்த்துட்டேன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி அன்பர்களே இந்த கேது பயிற்சியில் உங்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக எனக்கு தடைப்பட்டுட்டே இருக்குது சார் ரொம்ப ஏஜ் ஐண்ட்ருக்கு அப்படின்னு சொல்ல திருமண காரியங்களில் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கிற சில சில சண்டைகள் வரும் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பணத்தை சில பேர் சம்பாதிப்பா பார்த்தீங்கன்னா வாசலுக்கு வரதுக்குள்ள செலவாயிடும் சார் கரெக்டாக எனக்கு பத்தாயிரரூவா தேவைப்பட்டது ஒம்பதாயிரத்து அறநூறுவா வந்து நானூறுரூவாய்க்கு தேடிட்டுருக்கேன் இப்படி சொல்கிறவன் நிறைய பேர்த்த நாங்கள் டெய்லி ஜாதகம் பார்க்கும்போது இருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அதில் கவனம் என்பது அவசியம் தேவை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் ரொம்ப நுண்ணிப்பாக இருந்துட்டு ஆனாலும் காசு செலவாயிடும் அதனால் காசை சேமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு இது பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய பாதகமே கொடுக்காது கவலையப்பட வேண்டியது கிடையாது ராகு கேது பயிற்சியில் டக்குன்னு வார்த்தை விடுறதுல கவனம் என்பது தேவை டக்குன்னு யார்டையாக அவர் பேசுகிறேன் இந்த நாக்கு வந்து பிளேடு மாதிரின்னு சொல்லுவாங்க நம்ம பேசும்போது கவனம் என்பது தேவை அதில் மட்டும் கவனமாக இருந்தா எனக்கு கவலையே பட வேண்டியதால் ராகு கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி இப்போ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அதில் பைரவர் வழிபாடெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் அற்புதமான வழிபாடு துளாராசி அன்பர்களே இப்போ அது ரெண்டாம் இடத்துல அந்த கேது எனக்கு ஜென்மத்துக்கு வந்துட்டார் சார் நான் என்ன பண்ணுறது சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் சில நேரம் நினச்ச மாதிரியே நடக்கும் இந்த ரெண்டுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில பொருட்கள்லாம் கவனமாக பார்த்துக்கணும் ஒன்று அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன் நீங்கள் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடும்போது டாக்டர் ஒன்று ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவேன் நீங்கள் போய் கடையில் போய் பார்த்து உங்களுக்கு தோணுது மருந்து இல்லை அவா சொன்ன மருந்து இவா சொன்ன மருந்துன்னு பார்த்துருவேன் சில டைம் பார்த்துட்டேன்னா யூடியூப் பார்த்து சில டைம் பார்த்துட்டேன்னா இதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மருத்துவ முன்வை திருப்பி அது பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனம் என்பது தேவை செல்ஃப் டிசிஷன் சொல்லுவாள் நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம் அதை கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம யோசித்து செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் உடனே டக்குன்னு முடிச்சோமா அதை மட்டும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போடும்போது யார்கிட்ட பிரச்சனை பண்ணுறோம்னு யோசிங்கோ நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய சகோதர சகோதரி மனைவி சகோதரர்கள் அதே மாதிரி நண்பர்கள் இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா சண்டையே போட மாட்டோம் வர சண்டையும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் துளாராசி அன்பர்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை தேடின்னு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் உண்டு இந்த இந்த ரவுகேது பயிற்சியில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடு விஷயராசி என்பர்களே எல்லா விஷயங்கள்லேயும் ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டுருப்பேன் சில நேரங்களில் சில வரையாக ஆகும் சில நேரத்தில் சில லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும் ஆன்மீகத்தில் நிறைய நாட்டங்கள் இருக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை தோல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் கண் அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சில பேர் காது கேட்காது இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் சில பேருக்கு பார்த்துட்டேன்னா ஒத்த தலை எழுந்திரும் இந்த மாதிரி சில உபாதைகள் யதார்த்தமாக இருந்துட்டுருக்கும் அதை நீங்கள் மருத்துவத்தை பார்த்து சரி பண்ணிக்கலாம் அதேமாதிரி அரசியலில் இருக்கிற வாழ்க்கு நிச்சயமான வெற்றிகள் உண்டு நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய வருத்தம் தாக்கம் வேதனை இதெல்லாம் போயிடும் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவா வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கை சக்ஸஸ் உண்டுங்க இந்த ராவுக்கு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் முடிஞ்சால் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வர்றது இஷ்ட தெய்வத்தை வணங்குறது குலதெய்வத்தை வணங்குறது நல்லா பலன்களை கொடுக்கும் தனுர் ராசி அன்பர்களே இந்த மாதத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் சொந்த பந்தங்கள் சில நேரம் நல்லது சொல்லுவா சில நேரம் எதிர்மறையாக இருப்பா நம்ம வாட்டை சண்டை போட்டுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது மனசில் இருக்கிற வேதனைகளை எதாட்ட அதுத்தமாக எதார்த்தமாக சொல்லுவீங்க அது பையாவா மற்ற வாட்டை சொல்கிறது மற்றவா மற்ற வாட்டை சொல்கிறது சே என்னடா அது இவ்வாட்டை நம்ம வருத்தப்பட்டு சொன்ன விஷயத்தை நாலு பேர்கிட்ட இப்படி சொல்லி அவமானப்படுத்தி விட்டாலே அப்படிங்கிற வருத்தங்கள்லாம் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரகசியங்களை சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லதுன்னே சொல்லுவாள் குழந்தையுடைய சேர்க்கைன்னு சொல்லுவாள் நம்ம குழந்தை யார்கிட்ட பேசுகிறா என்ன பேசுகிறா எப்பவுமே அவாம மேலே ஒரு கவனத்தை போடணும் செல்ஃபோன் வச்சுட்டுருக்கா எப்பவுமே லேப்டாப் தரத்து வச்சுட்டுருக்கா அப்படி இல்லை என்ன பண்ணுறாங்க ரீசெக் பண்ணிட்டிங்கன்னா அவர்களை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா டக்குனு இடம் மாற்றம் பண்ணுறது ரொம்ப ஒன்றுக்கு நூறு மாதிரி யோசிச்சுக்கணும் தனுர்ராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு மாரராசி என்பர்களே நினச்ச காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொத்து இடம்பொருள் பூர்வீக சொத்து இது சம்மந்தமான சாதகங்கள்லாம் வரும் அதே சமயத்தில் நிறைய உதவிகள் நடக்கும் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் நினைக்கிறத விட ஒரு நல்லது நடக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டு நீங்களே அப்பப்போ மனவேதனைப்படுவா எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்கிறது உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாமல் காரியமே இல்லாமல் எதுக்கு வருத்தப்படுறதுனே தெரியாமல் வருத்தப்பட்டு இருக்கிறவால பார்த்துருக்கேன் அப்படின்வா ஆமாம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சும்மா யதார்த்தமாக மனசில் இந்த சந்திராஷ்டமெல்லாம் வந்துச்சுன்னா அப்பப்போ மனசு கலக்கம் இருக்க அந்த மாதிரி தான் இருக்கும் பட்டு நீங்கள் நிச்சயமாக போகிற காரியம் வெற்றி மற்ற ராசியை விட உங்கள் ராசிக்கு நீங்கள் காரிய வெற்றி ஆகுன்ற ராவுக்கு எதுவுடைய தாக்கங்கள் இருக்கும் அது ஆரோக்கியத்தில் இருந்துருக்கும் சில நேரம் சில காரியம் தடங்களாக இருக்கும் அதுக்கு தெய்வ வழிபாடு உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே சில நேரங்களில் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது நிறைய விஷயங்கள் இறைவன் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டு இருப்பார் சகோதர சகோதரிகளுக்கு சில ஆரோக்கிய உபாதைகள் அப்பப்போ இருக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விடாத உழைப்பு ஒரு பெரிய மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள் நான் மேலே படிக்கணும் பட்டயப்படிப்பு டாக்டர் பட்டம் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களை தேடி பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் திருஷ்டி நிறைய இருக்கும் நிறைய திருஷ்டிகள் இருக்கும் அதேமாதிரி ஜோதிட சாஸ்திரங்கள் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் ஏதாவது ஃபோனில் பேசும்பொழுதும் நம்ம பெரிய அதிகாரிகளை பற்றி பேசும்போது நம்மளுடைய உயர்ந்த போஸ்டிங்களுக்கு பற்றி பேசுகிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களுக்கு துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே நல்லா இருக்குது அதாவது எந்த ஒரு விஷயமே ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அப்போ நீங்களே கணித்து வச்சுக்கோங்க வாகனத்தில் வேகமாக போகிறது தவிர்த்துக்கணும் யார்ட்டையாவது வேகமாக கோபமாக பேசுகிறதை தவிர்த்துக்கணும் பண வரவுகள் நல்லா வரும் நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு நீங்கள் உழைப்பு உழைப்பு கேட்டுற ஊதியம் அபரிவிதமான உயர்வுகள் இருக்கும் ஆனால் சில பேர் அப்படி சொல்லையே சார் ராவுக்கு எது சரியில்லைன்னு சொல்கிறாலே எஸ் சரியில்லை தான் எப்படின்னா அதீதமான ஸ்பீடு இருக்கும் எந்த விஷயத்திலும் அதீதமான ஸ்பீடு இருக்கும் சீக்கிரம் சீக்கிரமாக சீக்கிரம் சீக்கிரமாக அதே மாதிரி பிரச்சனைகளும் சீக்கிர சீக்கிரமாக தேடி வரும் அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்களை பண்ணும்பொழுது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான தர்மங்கள்லாம் பண்ணிக்கிறது உயர்ந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கல்யாண காரியங்களில் முடிவெடுக்கும்போது கவனம் என்பது தேவை யாரு பணத்தை கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை கடனுக்காக கடன் வாங்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப வேகமாக பேசுகிறது தான் அதே நல்லது முடிஞ்சளவுக்கு தியானம் யோகா பண்ணிக்கிறது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த கேது பயிற்சியில் நீங்கள் துர்கை பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோங்க இந்த கேது பயிற்சியில் இன்னும் விரிவான பலாபலன்கள் கணிச்சு பலன்களாக சொல்கிறதுக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை கூட சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகிறார் நன்றி நமஸ்காரங்கள்